வணக்கம் மக்களே. தமிழில் வாயை மூடி பேசவும் தசாவதாரம் ஏழாம் அறிவனு வைரஸ் கிருமியை பற்றின கதைகளை கொண்டு மையமாக வந்த படங்களை பற்றி போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஹாலிவுட்டில் இதே மாதிரி வந்த படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹாலிவுட்டில் அந்தந்த டைமில் இது மாதிரியான வந்த படங்கள் ஓடாமல் போனாலும் இப்போ கொரோனா டைமில் அந்த படங்கள் எல்லாமே ட்ரெண்ட் ஆகி நிறைய பேரால் பார்க்கப்பட்டு வருது. அது என்னென்ன படங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிற படத்தோட பேர் கண்டேஜியன். இந்த படம் ரிலீஸ் ஆன 2011 பயங்கர ஹிட் ஆச்சு. ஹீரோயின் ஹாங்காங் சிட்டியில் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சமையல்காரரை மீட் பண்ணி அவங்க கிட்ட கை கொடுக்குற மாதிரி படம் ஸ்டார்ட் ஆகுது. சொந்த ஊருக்கு திரும்பினுடனேவே இருமல் தும்மல்னு நிறைய வியாதிகளால் பாதிக்கப்பட்டு ஹீரோயின் இறந்துடுறாங்க. ஆனால் இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் அவங்க மீட் பண்ண கதாபாத்திரங்கள் எல்லாமே இந்த வைரஸ் பரவி அவங்க எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தராக இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ME1 அப்படின்னு பேர் வச்ச இந்த வைரஸ் பரவி உலக மக்கள் தொகையில 20% பேர் இறந்துடுறாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரியே உலக விமான நிலையங்கள் எல்லாமே மூடிடுறாங்க. நிறைய கண்ட்ரீஸ்ல ஊரடங்கு போட்டுறாங்க. கிட்டத்தட்ட கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இப்போ என்னென்ன நிலைமையெல்லாம் ஆயிட்டு இருக்குதோ அதெல்லாமே 10 வருஷத்துக்கு முன்னாடியே கணிச்சு இந்த டைரக்டர் இந்த படத்தில் எழுதியிருக்காரு. இப்போ நடந்துட்டு இருக்கிற சம்பவங்களோட எல்லாமே இந்த படம் ஒத்து போறதால உலகத்திலேயே அதிகம் பார்க்கப்பட்ட படங்களில் கண்டேஜியன் படம் 4வது இடத்துல இருக்குது. 12 Monkeys இது ஒரு அறிவியல் புனைவு திரைப்படம்னு சொல்லலாம். டைம் டிராவல் வழியாக ஒரு மிகப்பெரிய தொற்று நோயை உருவாக்கி அதோட விளைவாக மொத்த மனித குலத்தையும் ஒரு குழு அழிக்க முயற்சி செய்கிற கதை தான் இது. படத்தில் பிளாக் நோய் பரவுறத மிக நேர்த்தியாக காட்டியிருப்பாங்க. இதே பேரில் ஒரு ஆங்கில தொலைக்காட்சி தொடரும் வந்து பிரபலமாச்சு. மாறுபட்ட வேடத்தில் பிராட் பிட்டும் ஹீரோவாக டைஹார்டில் வந்த ப்ரூஸ் வில்லியம்ஸும் நடிச்சிருப்பாங்க. அவுட் பிரேக் ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு குரங்கு வழியாக கடத்தப்படுற வைரஸ், அதோட அழிவுகள் கண்டுபிடிப்பு இதுதான் அவுட் பிரேக். இராணுவ மையத்தை தாண்டி வெளியே பரவ ஆரம்பிக்கிற வைரஸை கண்டுபிடிச்சு மருத்துவர்கள் அதை எப்படி கட்டுப்படுத்தி அந்த ஊரை காப்பாற்றுறாங்கிறது தான் கதை. ஃபுல் ஃபேங் பீட்டர்சன் அப்படிங்கிறவரால் இயக்கப்பட்டு 1995 வெளியான இந்த படம் அப்போவே உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த படங்களை தாண்டி த ஒமேகா மேன், வேர்ல்டு வார் இசட், பேண்டமிக் அப்படிங்கிற திரைப்படங்கள் வைரஸால் பாதிக்கப்படும் மக்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட பிரபல ஜாம்பி படங்கள். இது மட்டும் இல்லாமல் பிரபல அமெரிக்கா நாவல்கள் ரெண்டும் வைரஸ் பரவுறதில் எப்போவோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஒன்று 1981 வெளிவந்த த ஐஸ் ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிற நாவல். இந்த கதையில் ஆராய்ச்சி மையத்தில் கண்டுபிடிக்கிற ஒரு கிருமியில் வுஹான் வைரஸ் பரவுறதா 40 வருடங்களுக்கு முன்னாடியே எழுதியிருக்காரு எழுத்தாளர் டீன் கூன்ஸ். எண்ட் ஆஃப் த டேஸ் 2வது புத்தகம் சில்வியா ப்ரவுன் எழுதிய எண்ட் ஆஃப் த டேஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் ப்ராஃபிசஸ் அபவுட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. இதை நீங்கள் நிச்சயமாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கவனிச்சிருக்கலாம். 2008 வெளிவந்த இந்த கணிப்புகள் சார்ந்த புத்தகம் மிகச்சரியாக 2020 ஒரு மோசமான தொற்று நோய் உலகம் ஃபுல்லாக பரவும்னு, அது நுரையீரலை பாதித்து எந்த எதிர்ப்பு மருந்தும் கட்டுப்படாது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஒரே ஒரு காமெடி என்னென்னா, சில்வியா ப்ரவுன் தன்னை ஒரு சைக்கிக் அப்படின்னு பிரகடப்படுத்தினு வருகிறாரு. அதாவது அமானுஷங்களோட தொடர்புடையவர். இந்த நாவல்லையும் பல அழிவுகளை பற்றி எழுதியிருக்காரு சில்வியா ப்ரவுன். இதில் இந்த வைரஸ் அழிவு மட்டுமே உண்மையாயிருக்கு. ஹாலிவுட்னா சும்மா இல்லை மக்களே.